Hello friends, welcome to Rose Designers. இன்னைக்கு நாம வந்து ஒரு பெயிண்டிங் அண்ட் அசம்பிளிங் பார்க்க போறோம். இந்த செட் ஏற்கனவே நாம பண்ணியிருக்கோம், அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுக்கு நான் வந்து ஸ்கை ப்ளூவும் கோல்டும் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃபை வந்து நாம் வந்து ஸ்கை ப்ளூ வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அது காஞ்சதுக்கப்புறமா இன்னொரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேக் சைடில் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஃப்ளாட் ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளாட் ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து 9. இப்போ இது ஒரு கோட்டிங் காஞ்சிருச்சு, மறுபடியும் இது மேலேயே செகண்ட் கோட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துட்டே வரணும். இதே மாதிரி எல்லா பீஸ்க்கும் இந்த மாதிரி அடிச்சுட்டே வரலாம். இப்போ இதுக்கு ஆயிட்டோம். இப்போ நம்பர் 3 ப்ரஷ் எடுத்து கோல்டு கலர் வந்து மேலே ஒரு ஹாஃப் இட்ருக்கோம்ல, அந்த ஹாஃபில் கொடுத்துக்கிறேன். அது காஞ்சதுக்கப்புறமா அதுலேயும் மறுபடியும் இன்னொரு கோட்டிங் கொடுத்துட்டு இப்போ இது முடிஞ்சிச்சா, இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா பேக் சைடில் ஒரு ஹாஃப் வந்து ப்ளூவும் ஒரு ஹாஃப் வந்து கோல்டு கொடுக்குறேன். இதுலேயும் ரெண்டு கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிளாத்தில் வைக்கிறேன். அப்போ தான் ஃப்ரண்ட்டு சைடு வந்து எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கும். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு வார்னிஷ் அடிச்சிடலாம். இதுலேயும் ரெண்டு கோட்டு கொடுத்துட்டு காஞ்சதுக்கப்புறமா டெக்கர் வார்னிஷ் கிளாஸில் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக எடுத்துட்டு இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பெயிண்ட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வார்னிஷ் கொடுக்கணும், ஏன்னா இல்லைன்னா பெயிண்ட் வந்து ஸ்மஜ் ஆக ஆரம்பிச்சிடும். வார்னிஷ் கொடுக்காம நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும், வார்னிஷ் கொடுத்தோன்னா நல்லா ஷைனிங்காக தெரியும். இப்போ எல்லா பீஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டியூப் பீட்ஸ் வந்து நான் கோல்டு கலர் அடிச்சுட்டு வச்சுருக்கேன். இப்போ கியர் லாக் எடுத்திருக்கேன், கியர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நெக்லஸ்க்கு ரோப் இருக்கும்ல, அது ஒன்று எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு கியர் ஒயர் வேணுமோ அதை எடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த கியர் ஒயரை லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்காது. இப்போ இந்த கியர் ஒயரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ரெண்டு கியர் லாக் போட்டுக்கிறேன். ரெண்டு கியர் லாக் போட்டுட்டு இப்போ அந்த ரோப் இருக்குல்ல, அதிலோட அந்த ஹூக்கை வந்து இதில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அந்த கியர் லாக்கை மடித்து மறுபடியும் அதே லாக்குக்குள்ளே விடுறோம். கியர் ஒயரை மடித்து இந்த லாக்குக்குள்ளே விட்டு அந்த கியர் லாக்கை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்குமா ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு லூஸ் ஆகாது. இப்போ இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டே வராது, ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும். இப்போ ஒவ்வொன்றா கோத்துடலாம். ஃபஸ்ட்டு டியூப் பீடில் ஒன்று கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ராப்ஸ் பீட்ஸ் ஒன்று கொடுக்குறேன். டியூப் பீடு ஒன்று, இந்த ட்ராப்ஸ் ஒன்று, டியூப் பீடு ஒன்று, ட்ராப்ஸ் ஒன்று, இப்படியே கோத்துட்டே வரோம். மொத்தமாக வந்து 14 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த டியூப் பீட்ஸ் வந்து 16 இருக்கு. இப்போ இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டுகிட்டே வரணும். இந்த ஃபஸ்ட்டு பீடை மட்டும் இந்த கியர் ஒயரில் அந்த கியர் ஒயரை வந்து அந்த பீட்ஸ்குள்ளே விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கோத்துக்கலாம். கொஞ்சமாக கியர் ஒயர் விட்டு கட் பண்ணிட்டோம்னா அது வந்து சம்டைம்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நீட்டாகவே விட்டு பீட்ஸ்குள்ளே விட்டுக்கோங்க. எண்டில் முடிக்கும் போது அதே மாதிரி கொஞ்சம் நீட்டாக விட்டு அந்த பீட்ஸ்குள்ளே விட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே கோத்துட்டேன். வார்னிஷ் கொடுத்தா தான் அது அந்த மாதிரி ஷைனிங்காக கிடைக்கும், இல்லைன்னா டல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வார்னிஷ் கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செய்யுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக கோர்த்துட்டே வந்துட்டேன். இப்போ ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா
கியர் லாக் போட்டுட்டு கியர் ஒயர் எப்படி லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் எண்டும். ரெண்டு போட்டுட்டேன். இந்த ரோப்போட இன்னொரு எட்ஜ் இருக்குல்ல, அந்த அதை விட்டுட்டு இந்த கியர் ஒயரை இந்த லாக்குக்குள்ளே விட்டு நல்லா இழுத்துக்கணும். அந்த எட்ஜ் வரைக்கும் நல்லா இழுத்துட்டு, எவ்வளோக்கு இழுக்க முடியுமோ இழுத்துட்டு, இழுக்க முடியலன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயர் வச்சுட்டு நல்லா இழுத்துட்டிங்கன்னா அது வந்துடும். இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்குல்ல அதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருக்கும் அதை வந்து அந்த பீச்சுக்குள்ளே விட்டுடணும். இப்போ இது ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.